மாநில அரசுகள் ஒப்புக்கொண்டால் பெட்ரோலிய பொருட்கள் ஜிஎஸ்டி வரம்பில் கொண்டு வரப்படும் என மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். பிஎச்டி சிசிஐ என்ற தொழில் அமைப்பு சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்டு பேசும்போது 2023-24 பட்ஜெட்டில் பொது மூலதன செலவு 33% அதிகரித்து 10 லட்சம் கோடியாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். பொது மூலதன செலவுக்கு இந்த பட்ஜெட்டில் உண்மையான கவனம் செலுத்தப்பட்டு உள்ளது. அனைத்து மாநில அரசுகள் ஒப்புக்கொண்டால் பெட்ரோலிய பொருட்கள் ஜிஎஸ்டி வரம்பில் கொண்டுவரப்படும் என்று தெரிவித்த மத்திய அமைச்சர் எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சீர்திருத்தங்களை கொண்டுவர வேண்டும் என்று மாநில அரசுகளை அறிவுறுத்துகிறோம் என்று கூறினார்.